Hi, hello everyone. Welcome you all to the Talk and Mock YouTube channel. This is Madhumitha here. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். என்ன ஏற்கனவே உங்க எல்லாத்துக்குமே தெரியும், பேங்கிங் அவேர்னஸ் வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து 6 வீடியோஸ் நம்ம டாக் அண்ட் மாக் யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, ரெப்போ ரேட்டை வந்து இப்போ ரீசெண்டா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ அதன் விளைவுகள் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். எஸ் கேட்டது செஷன். ஸோ நான் வந்து இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இங்கிலீஷ் கேட்டகரி, இங்கிலீஷ் மீடியம் கேட்டகரியில் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் அண்ட் ஆல்சோ ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எஸ்எஸ்சிக்கு மட்டும் இல்லை, பேங்கிங், ரயில்வேஸ், ஆர்ஆர்பி அண்ட் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக என்ரோல் பண்ணி அட்டன் பண்ணுங்க. ஸோ என்னுடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். என்னுடைய எஜுகேட்டர் ப்ரொஃபைல்குள்ளே போய் நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்னோட செஷன்ஸுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அண்ட் ப்ளஸ் பேட்ச் வாங்கணும் அப்படின்னா என்னுடைய ரெஃபரல் கோட் மது கேன்ட்வெல் அது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10% உங்களுக்கு வந்து ப்ளஸ் அண்ட் ஐகானிக் பேட்சஸில் வந்து ஆஃபர்ஸ் கிடைக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து இப்போ எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் வந்து மே 24th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்காக போயிட்டு இருக்க பேட்சஸ். அண்ட் எப்படி வந்து ஒரு ஆஃப்லைன்ல ஒரு எஜுகேட்டர் கிட்ட வந்து நம்ம ஈஸியா டவுட் கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி ஆன்லைன்லயே வந்து நம்ம டவுட்ஸ் கேட்டு லைவ் செஷன்ஸ்லயே டவுட்ஸ் கேட்டு அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அன்அகாடமில ஆஸ்க் அ டவுட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு செஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிங்கை பத்தி, அதிகமாக வந்து ரெப்போ ரேட்டை இப்போ ஆர்பிஐ அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது எதனால அண்ட் அதோடைய இம்பாக்ட் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மானிட்டரி பாலிசியை பற்றின ஒரு டாபிக் பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இங்கே வந்து நான் கிறிஸ்பாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கில் தான் வந்து இந்த மாதிரி பாலிசி ரேட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணின ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. மானிட்டரி பாலிசினா என்ன? ஸோ ஒரு எக்கனாமியில் உள்ள மணி ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாடில் வச்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்து மானிட்டரி பாலிசி. அதுக்காக கொண்டு வந்தது மானிட்டரி பாலிசி. அதோடைய மெயின் அத்தாரிட்டி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுல வந்து டிஸ்கஸ் பண்ணி மானிட்டரி பாலிசி ரேட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த கமிட்டி அண்டர் செக்ஷன் 45ZB ஆஃப் தி ஆர்பிஐ ஆக்ட் 1934க்கு கீழே ஃபார்ம் பண்ணப்படுது. இந்த கமிட்டி மொத்தம் 6 பேர் கொண்ட கமிட்டி. அந்த கமிட்டியில 3 பேர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆஃபிஷியல்ஸாக இருப்பாங்க, மித்த 3 பேர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்க எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகே, அந்த 6 பேர் சேர்ந்த கமிட்டி தான் வந்து இந்த பாலிசி ரேட்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ மானிட்டரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த பாலிசி ரேட்ஸ், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, பேங்க் ரேட், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே வந்து மானிட்டரி பாலிசியோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இதை பத்தி எல்லாமே தனித்தனியா வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், கண்டிப்பா நீங்க போய் அதுல பாருங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல. அது வந்து மே 2ல் இருந்து 4ஆம் தேதி வரைக்கும் நடந்துச்சு. எதனால ரெப்போ ரேட்டை வந்து ஆர்பிஐ அதிகப்படுத்தினாங்க? மெயினா இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு. இன்ஃப்ளேஷன்னாலும் நான் பழைய கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், பண வீக்கம், அதாவது பண புழக்கம் ஒரு கண்ட்ரியுடைய எக்கனாமில இருக்கு அப்படின்னா அதனால விலைவாசி உயர்வு ஏற்படும். அந்த இதை வந்து கண்ட்ரோல், இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரியான ஒரு டெசிஷனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரெப்போ ரேட்டை வந்து 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகப்படுத்தி ஏற்கனவே 4% இருந்த ரெப்போ ரேட்டை 4.4%ஆ வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ரெப்போ ரேட் மட்டும் இல்லாமல் நிறைய பாலிசி ரேட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிவிஷன் வந்து கோவிட்க்கு அப்புறம் வந்து கான்ஸ்டண்டாக தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 2018 தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு கோவிட் டைம்ஸில். இப்போ வந்து திரும்ப அதிகப்படுத்தி 4.4%ஆ அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் விலைவாசி உயர்வு நிறையவே இருக்கு. க்ரூட் ப்ரைசஸ் அதிகமாக இருக்கு, கமாடிட்டி ப்ரைசஸ் அதிகமாக இருக்கு. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் எதனால? ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்க்கு அப்புறமே வந்து ஆயில் ப்ரைசஸ்
கமாடிட்டி ப்ரைசஸ் எல்லாமே வந்து அதிகமாயிருக்கு. இந்த விலைவாசி உயர்வை வந்து கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக ரெப்போ ரேட்டு வந்து அதிகப்படுத்திருக்காங்க. இன்ஃபிளேஷன்னால ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம கேஷ் ரிசர்வ் ரேஷியோவையும் வந்து 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகப்படுத்தி ஏற்கனவே 4% இருந்தது, இப்போ 4.5% ஆக போகுது. அது எப்போ இருந்து அப்படின்னா மே 21ஆம் தேதி 2022ல இருந்து தான் 4.5% இருக்க போகுது. இப்ப வரைக்கும் 4% தான் இருக்கு. ஸோ ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்திட்டாங்க ஆர்பி. இதனால நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், நார்மல் சாதாரண மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் என்னென்ன விளைவுகள் இதனால ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெப்போ ரேட்னா என்ன, பேங்க்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வந்து வாங்கி அதுக்கு ஆனால் இன்ட்ரெஸ்டா பே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ரெப்போ ரேட் அதிகப்படுத்தினா பேங்க்குக்கு ஆர்பிஐ பிளட்ஜ் பண்ற இன்ட்ரெஸ்டும் அதிகமாகும். பேங்க்குக்கு அதிகமாச்சு அப்படின்னா ஆப்வியஸா நம்ம வந்து ஹோல்ட் பண்ற லோனுடைய இன்ட்ரெஸ்டும் அதிகமாகும். ஓகேவா? ஸோ இந்த ரெப்போ ரேட்டு உயர்வால நம்ம நார்மல் மக்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேங்க்ல ஹவுசிங் லோனோ வெஹிக்கிள் லோனோ இல்லை பர்சனல் லோனோ அவைல் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்கான இஎம்ஐ மாசம் மாசம் வந்து நம்ம கட்டிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதோடைய வட்டி விகிதம் அதிகமாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம்ல, ஓவர் ஹோம் லோனா இருக்கட்டும் வெஹிக்கிள் லோன்ஸ் ஆர் எனி டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் அதுக்கு நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜும் அதிகம் ஆகும் கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் ஹோல்ட் பண்றாங்க பேங்க்ல அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் பிளான் பண்றவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பெனிஃபிட். இப்போ மே 5ஆம் தேதியில இருந்து, ஏற்கனவே மே 4 மீட்டிங் முடிச்சு 5ஆம் தேதியில இருந்து ரிவைஸ்ட் ரேட்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, பாலிசி ரெப்போ ரேட் 4.5% ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அன்சேஞ்ச்ட் ஸோ அது ஸ்டேபிளா 3.35% தான் இருக்க போகுது. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி வந்து 3.75ல இருந்து 4.15% அதிகப்படுத்திருக்காங்க. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்டும் வந்து 4.25ல இருந்து 4.65% அதிகப்படுத்திருக்காங்க. பேங்க் ரேட் வந்து 4.25%ல இருந்து 4.65% அதிகப்படுத்திருக்காங்க. சிஆர்ஆர் வந்து இப்ப வரைக்கும் 4% தான் இருக்கு, ஆனா மே 21ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து 4.5% மாறும். எஸ்எல்ஆர் வந்து 18% வந்து இருக்கு. ஓகேவா? சோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆர்பிஐ ரெப்போ ரேட் அதிகப்படுத்துனதுக்கான காரணம் இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு. இன்கேஸ் நம்ம நாட்டுல வந்து டிஃப்ளேஷன் இருக்கு அப்படின்னா ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டுடைய விகிதத்தை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ வைஸ் வர்சாவா தான் இருக்கும். இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ண இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, டிஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸஸ் மணி ஃப்ளோ எக்கனாமில இருக்குல்ல, அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் வந்து மெயினா ஆர்பிஐ இந்த மாதிரி ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்திருக்காங்க. சிஆர்ஆர் ரேட்டை அதிகப்படுத்தினதுக்கான காரணம் பேங்க்ஸ் கிட்ட எக்ஸஸ் சர்ப்ளஸ் இருக்கும் நியர்லி, இதை வந்து அதிகப்படுத்தினதுனால 87,000 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து சக் அவுட் பண்ணி ஆர்பிஐ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சிஆர்ஆர் ரேஷியோவை அதிகப்படுத்தினதுனால. ஸோ ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டியை வந்து அதிகப்படுத்திருக்காங்கன்னு பார்த்தோம், 4.15%க்கு. ஸோ இந்த ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி வந்து ஏப்ரல் 8ஆம் தேதியில இருந்து தான் நடைமுறைக்கு வந்துச்சு. இந்த ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டினா என்ன? ஸோ இப்ப வந்து ஒரு பேங்க்ல வந்து எக்ஸஸ் ஆன லிக்விடிட்டி இருக்கு. லிக்விடிட்டினா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் மணி ஃப்ளோ. எக்ஸஸ் ஆன லிக்விடிட்டி இருக்கும் போது அந்த லிக்விடிட்டி அமௌண்ட்டை ஆர்பிஐ கிட்ட பேங்க் வந்து பார்க் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது பேர் தான் வந்து ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி மோர் ஆர்லெஸ் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கு கொஞ்சம் சிமிலரா வருது. ஏன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் அப்படிதான், ஆர்பிஐ வந்து பேங்க் கிட்ட இருந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து வாங்கி அவங்க வச்சிருக்கிறது தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். மோர் ஆர்லெஸ் இந்த ரெண்டுமே சிமிலரா இருக்கு, ஆனா ஒரு வித்தியாசம் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி வந்து கொலேட்ரலே இல்லாம நம்ம வந்து அமௌண்ட்டை பார்க் பண்ணி வைக்கிறது, பட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படி கிடையாது, கொலேட்ரல் சப்மிட் பண்ணணும். ஸோ கொலேட்ரல் அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஒரு நீங்க லோன் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு கொலேட்ரல் சப்மிட் பண்ணுவீங்க, அதாவது
நீங்க வந்து லோன் வாங்க போறீங்கன்னா எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க வந்து லோன் கொடுப்பாங்க? நீங்க வந்து உங்களுடைய பத்திரமோ இல்ல ஏதாவது ஒண்ணு சாட்சிக்கு வச்சாதான் வந்து லோன் நீங்க வாங்க முடியும். சோ அதை வந்து கொலேட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டிக்கு கொலேட்ரல் தேவை இல்லை அவங்க ஃபண்ட்ஸ பார்க் பண்றதுக்கு, ஓகேவா? சோ இந்த ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி வந்து ஒரு ஓவர் நைட் ஃபெசிலிட்டி. இது மூலமா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஓவர் நைட் பேங்க்ஸ் கேரி அவுட் பண்ணிக்குவாங்க. இந்த ஃபெசிலிட்டி வந்து 5:30 மணியில இருந்து நைட்டு 11:59 வரைக்கும் எல்லா நாளுமே செயல்படும், இன்க்ளூடிங் சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ் ஆல்சோ. சோ இந்த ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டியை வந்து ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க, இப்ப ரீசெண்டா கொண்டு வந்திருக்க ஈகோபர் சிஸ்டம் மூலமா வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இவ்வளவுதான் நம்ம மெயினா என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெப்போ ரேட் வந்து எதனால அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. சோ இதனால வந்து நம்ம பே பண்ணிட்டு இருக்க லோனுக்கு அகைன்ஸ்டா பே பண்ணிட்டு இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அதிகமாறதுக்கான வாய்ப்புகள் இப்ப வந்து நடைமுறையில் இருக்கு. சோ எல்லாருமே வந்து நம்ம அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி நம்ம வந்து ரெலவெண்டா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரெலவெண்டா வர டாபிக்ஸ் வந்து இந்த மாதிரி டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபியூச்சர் செஷன்ஸ்ல வந்து நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கெயின் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி செஷன்ஸ்ல. ஸோ கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க, ஸோ தட் நம்ம வந்து ஃபியூச்சர்லி செஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ சி யூ ஆல் சூன், பை பாய்.